எவ்வளவு எளிமையா சென்று அடையிறது வந்து திரையரங்கு. இந்த ஓடிடிங்கிறதுல வந்து கதைகளுக்கு பெயர் வைக்கும் போது சில நேரங்கள்ல வந்து நான் போற போக்குல பெயரை எழுதிட்டே போவேன். போட்டோவா ஆனதுக்கு அப்புறமா இயக்குனர் சுதா அவர்களோட ஒரு அந்த நாவல் வந்து நோட்டா அப்படிங்கிற படமா, அது எங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளவு திருப்திகரமா இல்லை அப்படின்னு பேசியிருக்கின்றப்ப, காளிதாஸ் அவருக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்ப ஒருத்தங்க கூடவே இருந்தாங்க ஜீவான்னு சொல்லிட்டு. சாந்தனை வந்து காளிதாஸ் வந்து அணைக்கிற ஒரு காட்சி, ஆணவ கொலைகள் அந்த மாதிரியான ஒரு, அவங்க அழுதுட்டாங்க அந்த கண்ணீரோட ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை அவங்க பேட்டியில் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி தொடர்ந்து மக்களின் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய பாவ கதைகள் திரைப்படத்தின் முதல் கதையான தங்கம் அந்த திரைக்கதையை வந்து இயக்கியிருக்காங்க நம்மளோட சூரரை போற்றும் திரைப்படத்தின் இயக்குனர் சுதா கொண்டாரா. இந்த திரைப்படத்தின் திரைக்கதை மற்றும் கதையை எழுதின ஷான் கருப்புசாமி எழுத்தாளர் அவர்களை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க அடிப்படையில ஒரு ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கறீங்க, தொடர்ந்து நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் இப்படி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். நீங்க எப்படி திரைத்துறைக்குள்ள வந்தீங்க சார்? முதல்ல வந்து கவிதைகள் தான் எழுத ஆரம்பிச்சேன். கவிதைகள் எழுதி சமூக வலைதளங்கள்ல போட்டு அந்த மாதிரிதான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சு. அப்புறம் அதுல இருந்து கட்டுரைகள்ல இருந்து எனக்கு நாவல் எழுதணுங்கிறது வந்து ரொம்ப சின்ன ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்துல இருந்து ஒரு ஆர்வம் இருக்கு. அப்படி வந்து ஒரு பயணத்துல ஒரு 3 மாதங்கள் அமெரிக்கால இருந்த டைம்ல தான் எழுதுனதான் வந்து வெட்டாட்டம் அப்படின்னு. அந்த நாவல் வந்து நோட்டா அப்படிங்கிற படமா, அந்த நாவலை படிச்சுட்டு அதனுடைய இயக்குனர் ஆனந்த் சங்கர் அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டார். அப்படி வந்து தான் திரைத்துறைக்குள்ள அந்த நோட்டாவுடைய தொடர்ச்சி தான் இப்போ திரைத்துறையில் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் தான். இந்த தங்கம் சிறுகதைய படிச்சுட்டு இயக்குனர் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? எப்படி இந்த சிறுகதைய திரைப்படமா பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்தது? அவங்க வந்து இந்த கதை நான் எழுதுனது வந்து 2017 எழுதி அப்போ ஒரு சிறுகதை தொகுப்புல இடம் கிடைச்சது. அதோட அந்த கதை வந்து அந்த தொகுப்புல மட்டும் இருந்தது, பெரிய அளவுல வந்து அந்த தொகுப்பு வாங்கினவங்க அதை பத்தி பேசினாங்க. நான் இந்த வெட்டாட்டம் நோட்டாவானதுக்கு அப்புறமா இயக்குனர் சுதா அவர்களோட ஒரு வேறு ஒரு திரைக்கதை தொடர்பா பேசிக்கிட்டு இருந்த பொழுது, அவங்களுக்கு இந்த நெட்ஃப்ளிக்ஸுக்காக கதைகள் தேவைப்படும், அவங்க ஒரு கதையை உருவாக்கி திரைக்கதை செஞ்சு அனுப்பியிருந்தாங்க. அது எங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளவு ஒரு திருப்திகரமா இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்ப, நான் வந்து தங்கம் கதை இது நான் ஒரு 3 வருஷம் முன்னால எழுதுனது இது, ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஆணவ கொலைகள் அந்த மாதிரியான ஒரு கரெக்டா ஃபிட் ஆகுமா தெரியல, ஆனா இதை படிச்சு பாருங்க அப்படின்னு அனுப்பிடுறேன். அதை அவங்க படிச்சுட்டு அவங்க அந்த படிச்சு முடிக்கும் போது அவங்க அழுதுட்டாங்க, அந்த கண்ணீரோட ஒரு புகைப்படம் எடுத்து எனக்கு அனுப்பிடுறாங்க. அதை அவங்க பேட்டியில அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை நாம பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் இந்த சிறுகதைக்கே நாங்கள் ஒரு 3 மாதங்கள் திரைக்கதைக்கு எடுத்துக்கிட்டோம். மாற்றி மாற்றி பேசி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஏன்னா பெரிய படங்களுக்கு பண்ணுறதை விட சிறிய படங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு நான் தான் அந்த கதையை அவங்களுக்கு அனுப்பினேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சரியான இயக்குநர் அது சென்றது, அதை வந்து அந்த கதையில் என்ன இருக்கோ அந்த உணர்வுகளை அப்படியே கொண்டு வரணும் அப்படிங்கிறக்க அவங்க எல்லா விதமான முயற்சிகளும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு திரைக்கதைய ஒருவர் எழுதுறதே வந்து ஒரு சிறப்பான மனிதர் எழுதும் போது அது நல்ல ரீச் இருக்கும். நோட்டா படம் மூலம் விஜய் தேவகவுடாவை தமிழுக்கு நேரடியா அறிமுகப்படுத்தின படம் அதுதான், நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு படத்திற்கான கதைய தந்த எழுத்தாளர் நீங்க, ஒரு வெற்றிகரமான ஒரு படத்தை தந்த இயக்குனர் அவங்க, ரெண்டு பேரும் இணைந்து ஒரே திரைக்கதையை எழுதுறது எப்படியான அனுபவமா இருந்தது? இதுல வந்து தங்கம் வந்து என்னுடைய கதை, நான் பார்த்து ஒரு அனுபவம், என்னுடைய மனசுக்குள்ள அது இருக்கு, என்னுடைய அந்த உலகத்தை நான் பார்த்துருக்கேன், அந்த மனிதர்களை பற்றி எனக்கு தெரியும். நான் வந்து எழுத்துல அதை கொண்டு வர்றது எனக்கு வந்து நல்லாவே தெரியும், ஆனால் அதை வந்து ஒரு திரை வடிவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கும்போது அதற்கு வந்து ஏன்னா அவர் ஒரு அனுபவம் மிக்க இயக்குனரோட சேர்ந்து பணியாற்றும் பொழுது ஒரு திரைக்கதையாக அதை வந்து மாற்றுவதற்கு எனக்கு நிறைய ஒரு உதவி கிடைச்சு. ஆனால் பெரும்பாலான வசனங்கள் இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தாலும்
அவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்க மட்டும் இல்ல கணேஷான்னு இன்னொரு இயக்குனரும் அதுல வந்து டீம்ல ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு இயக்குனருடைய பார்வையில அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் அவங்க கொடுத்த சேஞ்சஸும் நாங்கள் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எழுத்து ஒரு நாவலாவோ இல்லை ஒரு கதையாவோ கட்டுரையாவோ எழுதும்போது ஒரு தனிப்பட்ட அனுபவம், அது என்னுடைய நான் தான் ராஜா நான் தான் பண்ணிருக்கிற மாதிரி தான். இதுவே ஒரு திரைப்படமாகும் போது அதை எப்பவுமே ஒரு டீம் ஒர்க் தான், அது நானே தனியாக திரைக்கதை எழுதினாலும் அதுக்கப்புறம் அதில் வந்து 10 பேர் வந்து வேலை செய்வாங்க, ஒரு கேமராலேருந்து ஒரு எடிட்டிங்லேருந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதனால் நான் வந்து நிறையா கற்றுக்க முடியுது அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அவர்களுடைய ஒரு திரை அனுபவம். ஏன்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரி திரைத்துறைக்கு நான் வந்து புதுசு தான், வேறு துறையில் தான் என்னுடைய அனுபவம் நிறையா இருக்குது. அப்போ இதில் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர்களுடைய அனுபவத்திலேருந்து நான் நிறையா கற்றுக்க முடியுது. இது உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய படமாக இருந்தால் ஒரு 2-3 வருஷம் ப்ராசஸ் தான் இருந்திருக்கு. இது ஒரு குறும்படங்கிறதுனால நாங்கள் ஒரு 4 மாதத்துலேயே ஒரு கதையிலிருந்து திரைக்கதையாக்கி அதனுடைய ஷூட்டிங் முடித்து அதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து ரிலீஸ் ஒரு 4 மாதங்களில் எனக்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சது. அது வந்து இனி வரும் காலங்களில் நான் திரைக்கதையெல்லாம் எழுதும்போது எனக்கு ரொம்ப பயன்படும் தான். காளிதாஸ் ஜெயராமன் அவர்களோட நடிப்பை வந்து பொதுவாக எல்லாருமே வந்து புகழ்ந்துருக்காங்க, நிறைய மீம்ஸ் நிறைய பாராட்டுகள் வந்து. ஒரு அந்த கதையை எழுதின ஒரு எழுத்தாளரா இந்த இடங்கள் வந்து நான் எழுதுனதோட இன்னுமே நுட்பமா நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு சீன்ல நீங்க உணர்ந்தீங்களா? இது எல்லாருமே குறிப்பிட்டு சொன்ன ஒரு பகுதி தான். சாந்தனை வந்து காளிதாஸ் வந்து அணைக்கிற ஒரு காட்சி, அது வந்து ஒரு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சினோ அதை விட பல மடங்கு அந்த காட்சி வந்து வெளியில வந்துச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அழுக வந்தது. கதை எழுதினப்பவும் அழுதேன், ஷூட்டிங் அப்பவும் அழுதேன், திரும்ப இப்போ ஒவ்வொரு வாட்டி பார்க்குறப்பவும் கண்ணில் கண்ணீர் வரதை நிறுத்த முடியல. அந்தளவுக்கு ஒரு உணர்ச்சிபூர்வமா, ஏன்னா அந்த கதையில் இருக்கிறத வந்து அப்படியே ஒரு காட்சிப்படுத்துறது வந்து ஒருவருடைய உழைப்பு இல்லை, இது வந்து ஒரு பெரிய ஒட்டுமொத்த டீமும் அந்த கதையை உள்வாங்கி இதை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த விஷயம் இப்போ இந்த கதையினுடைய முக்கிய கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா நம்ம சர்தார், சரவணன், சாகிரா, இந்த பெயர்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே மாதிரி ஒழிக்கக்கூடியதா இருக்கே, இது பிளான் பண்ணி இவங்க 3 பேரும் கிட்டத்தட்ட ஒரே எண்ண ஓட்டம் கொண்டவர்கள் அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணி வச்சிங்களா இல்ல இயல்பா அமைஞ்சதா? அது கரெக்டா தெரியல. இந்த சரவணன் அப்படிங்கிற பெயர் வந்து என்னுடைய பெயர்ல இருக்கிறவுடைய ஒரு சண்முகம் சரவணன் கார்த்திகேயன் அந்த இதுல வந்து, ஏன்னா நாங்க தான் மளிகை வச்சிருந்தோம், எங்களுடைய கடைக்கு எதிர்த்தாப்புல வந்து ஒரு ரேஷன் கடை இருந்தது. அந்த ஒரு இந்த சத்தார் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் அந்த காலத்துல அப்போ இருந்தது. சத்தாருங்கிற பேரு அது சாங்கிறதுல வந்தது வந்து நான் வந்து திட்டம் போட்டுலாம் வைக்கிறேன். கதைகளுக்கு பெயர் வைக்கும்போது சில நேரங்கள்ல வந்து நான் போற போக்குல பெயரை எழுதிட்டே போவேன், சில நேரங்கள்ல எழுதுனதுக்கு அப்புறம் மாத்துவேன், இல்லைன்னா அது நல்லா இருந்தா அப்படியே விட்டுருவேன். இது வந்து இந்த கதை இவ்வளவு தூரம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் இது என்ன எல்லாருமே 3 சாக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா வந்து எந்த விதமான திட்டமும் அதுல இல்ல. இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் உங்களை தொடர்பு கொண்டது பற்றி கொஞ்சம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி பேச? இல்ல, அவர் படம் பார்த்திருக்காரு, பார்த்துட்டு